அனைத்து நாட் அவுட் நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ராசிக்காரர்கள் எந்த செடியை வளர்ப்பது யோகம் தெரியுமா? பணமழை பொழிய உங்கள் ராசிக்கு இந்த செடியை வளர்த்து பாருங்கள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான செடி வகை உண்டு என்பது ஜோதிட ரகசியம். செடி வகைகள் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனித்தனியாக பரிகாரங்களும் அதற்குரிய பலன்களும் உண்டு. அந்த வகையில் எந்த ராசிக்காரர்கள் எந்த செடியை வளர்த்தால் அதிர்ஷ்டம் வரும், பணமழை பொழிய உங்கள் ராசிக்கு என்ன செடியை வளர்க்கலாம் என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவராக இருப்பீர்கள். மற்றவர்களுடைய கஷ்டத்தை தங்களுடைய கஷ்டமாக நினைத்து மனவேதனை கொள்வீர்கள். அத்தகைய நீங்கள் உங்களுடைய ராசிக்கு மணி பிளான்ட் செடி வளர்ப்பது அதிர்ஷ்டம் தரும். வீட்டின் கன்னிமூளை பகுதியில் ஊதா நிற பாட்டிலில் மணி பிளான்ட் வளர்த்து பாருங்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும். ரிஷப ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் காட்டுவீர்கள். எனக்கு தெரியாது என்பதை விட அதை தெரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்கிற முனைப்பு இருக்கும். உங்கள் ராசிக்கு நீங்கள் கற்றாழை செடியை வீட்டின் வடக்கு திசையில் வைத்து வளர்த்து வந்தால் அதிர்ஷ்ட மழை பொழியும். மிதுன ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் எதையும் சரியாக அலசி ஆராயாமல் முடிவெடுக்க மாட்டீர்கள். இத்தகைய நீங்கள் கருவேப்பிலை செடியை வீட்டின் மொட்டை மாடியில் சிறிய தொட்டியில் வளர்த்து பாருங்கள். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கும். கடகராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவை எடுப்பீர்கள். எவரையும் ஆலோசனைக்கு கூட சேர்த்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் செவ்வரளி மலர்களை வீட்டிற்கு முன்னால் வளர்த்து வரலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தில் எப்பொழுதும் நடை போடுவீர்கள். இலக்கை தவிர மற்ற திசைகளில் கவனத்தை சிதறவிட மாட்டீர்கள். உங்கள் ராசிக்கு நீங்கள் ரோஜா செடியை பல வண்ண நிறங்களில் வளர்த்து வந்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். கன்னி ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் மற்றவர்கள் மீது காட்டும் அன்பில் குறை வைப்பதில்லை, நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். உங்கள் ராசிக்கு நீங்கள் நெல்லி மரத்தை வீட்டிற்கு வெளியில் வளர்ப்பது அதிர்ஷ்டம் தரும். துலாம் ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் எல்லோரையும் சமமாக பார்ப்பீர்கள், அன்பை சரிசமமாக பகிர்ந்து கொடுப்பீர்கள். உங்கள் ராசிக்கு நீங்கள் வாசனை மிகுந்த மல்லிச்செடி, முல்லைச்செடி போன்ற செடிகளை வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டீர்கள், வந்த சண்டையையும் விடமாட்டீர்கள். உங்கள் ராசிக்கு நீங்கள் செவ்வந்தி மலர் செடியை வீட்டில் வளர்த்து வந்தால் அதிர்ஷ்டம் உண்டாகும். தனுசு ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் குறுக்கு வழியில் செல்வதற்கு முயற்சி செய்வீர்கள். நேர்மையாக நடந்து கொள்ள முயற்சி செய்தால் உங்களை வெல்ல எவராலும் முடியாது. நீங்கள் உங்களுடைய வீட்டில் கரும்பு, மூங்கில் போன்ற மரங்களை வளர்ப்பது அதிர்ஷ்ட பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் கண்முன் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பவராக இருப்பீர்கள். எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு வாழை மரத்தை வளர்த்து வந்தால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும். கும்பராசிக்காரர்கள், உங்கள் ராசிக்கு நீங்கள் சுயநலத்தை விடுத்து சற்று பொதுநலத்தோடு யோசித்தால் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையே வேறு. அதிர்ஷ்ட பலன்களை பெற உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வேப்ப மரத்தை வீட்டின் பின்பகுதியில் வளர்த்து வந்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும். மீன ராசிக்காரர்கள், உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் தைரியத்துடன் இருப்பீர்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் துவண்டு போகாமல் மீண்டும் எழுந்து நிற்பீர்கள். உங்கள் ராசிக்கு நீங்கள் மூலிகை செடிகளை வளர்த்து வருவது அதிர்ஷ்டம் தரும். குறிப்பாக குப்பை மேனி, தூதுவளை, கற்பூரவல்லி போன்ற செடி வகைகளை வளர்ப்பது யோகம் உண்டாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.